அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் யாதும் முறை யாவரும் கேள்வி இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோம்னா மறுபடியும் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் அந்த கதை வந்து ஜப்பானில் நடந்த ஒரு கதை அந்த கதையில் இருக்க ஒரு ஹீரோயின் பேர் வந்து கேமி கேமி வந்து புதுமையான விளக்குகள் செய்யறதுல ரொம்ப ரொம்ப டேலண்ட்டான ஒரு பொண்ணு அந்த கலையை அவங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த கலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா புதுசு புதுசாக டெவலப் பண்ணாங்க நல்ல கலைகள்லாம் உருவாக்குனாங்க அந்த விளக்குலேயே வித்தியாசமான கலை விளக்குகள்லாம் வந்து உருவாக்கி வந்து வித்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி டேலண்டான நேமிக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் அது என்ன பழக்கம்னா குடிக்கிற பழக்கம் இருக்குது ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது அண்ட் கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் ஃப்ரெண்ட்ஸோட செலவழிக்கிற பழக்கமும் இருந்திருக்கு இந்த மாதிரி லைஃப் அவங்க லைஃப் போயிட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் வந்து அவங்க ஊர் மேயர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு புதுமையான விளக்கு வேணுமா அப்படின்னு கேட்டவுடனே சரி அப்படின்னு வந்து நேமியும் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்ட பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு மாதம் போச்சு ரெண்டு மாதம் போச்சு அப்புறம் ஒரு ஆறு மாதம் போயிடுச்சு ஆனால் அவங்க வந்து விளக்கு செய்கிற மாதிரி தெரியல மேயர் வந்து என்னம்மா விளக்கு செஞ்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி பதவி கிடச்சி நான் வந்து வெளியூர் போகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து விளக்க உடனே வேணும் நீ செய்ய செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி வந்து மேயர் கேட்டிருக்காரு உடனே வந்து நேமியும் வந்து அவசரவசரமாக வந்து ஒரு கலைநயமான ஒரு விளக்கு வந்து ரெ ரெடி பண்ணிட்டாங்க அது ஒரு நாள் நைட்டு முழுக்க வெளிச்சத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பகலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க செஞ்ச விளக்கை ஊற்றி பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில ஒரு சுற்றியல் எடுத்து அப்படியே அந்த விளக்க சுக்கு நூறாக உடைச்சிட்டாங்களாம் ஏன் உடைச்சாங்க அப்படின்னு வந்து கேள்விகள் கேட்டால் அந்த விளக்கு கலைநயமாகவே இல்லையாம் அந்த விளக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையலையாம் அதில் இருக்க ஒரு உண்மை என்னன்னா உண்மையிலுமே கலைஞர்கள்ட்ட வந்து இயற்கையாக வர்ற படைப்புக்கும் செயற்கையா வர படைப்புக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு கண்டிப்பாக இயற்கையாக வர படைப்பு தான் கண்டிப்பாக கலைஞர்கள் உள்ளார்ந்து வர படைப்புகளாக இருக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ வந்து செயற்கையா வர படைப்புகள் வந்து உள்ளார்ந்து வரலையா அது அழகா இல்லையா அது வந்து ரசிக்கும்படியா இருக்க தானே செய்யுது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு முரண்பாடு இருக்குது கண்டிப்பாக வந்து காலையில் வந்து சங்கீத வித்வாக வந்து காலையில் எழுந்திரிச்சு நார்மலாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பாடுறதுக்கும் மேடையில் உட்காந்து பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ